அவன்
பிறருடைய சொத்துக்களை சத்திரியம் பெறுகிறாள் அல்லது அவன் மீது அத்துமீறல் செய்கிறாள் அவனுக்கு இதற்குத்தான தண்டனை கிடைக்கும் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதனை விடவும் மிக மோசமானதான் பொது சொத்துக்களை சத்திரியம் செய்வோம். எனவே ஒருவர் தனிப்பட்ட சொத்தை சத்திரியம் செய்வதனை விடவும் ஒரு சாதாரண ஒரு தனிமனிதனுடைய ஒரு சொத்தை சத்திரயோகம் செய்வதனை விடவும் ஒரு பொது சொத்தை சத்திரயோகம் செய்வது என்பது மிகத்தார்பூரமானது. ஏனென்றால் அது ஒரு சிலருக்கு என்று மாத்திரம் வகுப்பு செய்யப்பட்டதல்ல, ஒதுக்கப்பட்டதல்ல. சமுதாயத்தில் இருக்கின்ற பலரும் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அது ஒதுக்கப்படுகிறது. இப்போது அவ்வாறு பயனடைவதற்கு அந்த சமுதாயத்திற்கு இந்த தனிமனிதன் தடையாக அமைகின்றான் என்றால், இவன் அந்த சொத்திலே பெரும்பகுதியை தன்னுடைய சட்டை தாக்கத்தில் தோற்றுக் கொள்கின்றான் என்றால், தனது சுயநலனுக்காக வேண்டி அதனை பயன்படுத்துகின்றான் என்றால், அவன் ஒரு சமூகத்தையே ஏமாற்றியவன் என்ற குற்றத்துக்கு உள்ளாகிறான். ஏனென்றால் அது தனிமனிதனுடைய சொத்தல்ல, அது ஒரு சமூகத்தின் சொத்து, ஒரு பொது சொத்து. எனவே நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா உடைய அவன் இந்த அனைத்து சமுதாயத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய கடமைப்பாட்டை அவன் சொல்கிறான். அமானத் என்று வருகின்ற பொழுது ஆகலும் உச்சக்கட்டத்தில் இருக்கின்ற அமானத்தாக நாங்கள் அதனை பார்க்கின்றோம். ஆட்சியாளர்கள், பள்ளிவாயில் நிர்வாகிகள், மதரசாக்களுடைய பொறுப்புவாரிகள், அங்கு நிர்வாகம் வக்கஃப் என்று நாங்கள் சொல்லுவோம், வக்கஃபுக்கு அதாவது நிர்வாகிகளாக இருப்பவர்கள், இவர்கள் பற்றி மிக கடுமையாக விசாரிக்கப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அங்கு வாகனங்கள் இருக்கின்றன, தோட்டம் குறவுகள் இருக்கிறது, கட்டடங்கள் இருக்கின்றன, தொலைபேசி இருக்கிறது, காகிதாரிகள் இருக்கின்றன. இப்படி பல்வேறுபட்ட வித்தியாசமான சொத்துக்கள் எல்லாம் அந்த பொது சொத்துக்களுக்கு உள்ளடக்கப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த பொது சொத்துக்களை அல்லது வக்கஃப் சொத்துக்களை கவனமாக தன்னுடைய சொத்தை பாதுகாப்பதனை விடவும் அதிகமாக பாதுகாப்பதற்கு ஒரு மூலம் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறான். ஏனென்றால் நாங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த பொது சொத்துக்கள் தொடர்பாக வந்திருக்கின்ற கட்டளைகளை அல்லது நெறிமுறைகளை பார்க்கின்ற பொழுது மிகவும் பயனெடுக்கிறது, அங்கே நடுங்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு நாங்கள் ஆளாகி இருக்கிறோம் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. உதாரணமாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தை பொறுத்தவரையில் இரண்டு முக்கியமான பொது சொத்துக்கள் இருந்தன. அதிலே ஒன்று யுத்தத்திலே கிடைத்த, அதாவது நாங்கள் சொல்லுவோம் ரணிமத் பொருட்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். யுத்தத்திலே எதிரிகள் வித்து செல்கின்ற பொருட்களை முஸ்லீம்கள் எடுத்து தலைவருடைய அனுமதியின் பேரில் சில விகிதாசாரங்களின் அடிப்படையில் தங்களுக்கு மட்டும் பங்கிட்டுக் கொள்ளலாம். அதுக்குத்தான் நாங்கள் ரணிமத் என்று சொல்லுவோம். அவ்வாறு அந்த படைக்கு பொறுப்பாக இருக்கின்ற தளபதியாக இருக்கின்றவர் அவற்றையெல்லாம் ஒன்று சேர்த்து பிரிப்பதற்கு முன்னால் தனிப்பட்ட முறையில் யாராவது அதிலிருந்து சில விகிதாசாரங்களை எடுத்துக் கொள்வார்களாக இருந்தால் அது ஒரு பெரிய புரோகம், பொது சொத்தியை கையாடல் செய்ததாக கருதப்படும். அதற்கு அரபிலே உலூல் என்று சொல்லப்படும். குர்ஆனிலும் அந்த சொல் பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஹதீஸிலும் அந்த சொல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. உலூல் என்றால் அதாவது ரணிமத் பொருளை முன்கூட்டியே திருடிக் கொள்வது. சில நேரங்களில் திருடிய அந்த மனிதருக்கு ஒரு பங்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அதாவது அதிகாரபூர்வமாக தலைவர் பங்கிட்டதற்கு பின்னால். ஆனால் அவ்வாறு பங்கிடப்படுவதற்கு முன்னால் அவர் திருட்டுத்தனமாக ஏதாவது ஒன்றை அபகரித்துக் கொள்வாராக இருந்தால் அதுக்கு உருள் என்று அரபியில் சொல்லுவார்கள். ரணிமத்தின் மீது செய்யப்பட்டிருக்கின்ற அத்துமீறல் என்று சொல்லப்படும். நாங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இது தொடர்பாக வந்திருக்கின்ற வழக்கங்களை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே நெய் சிதறிப் போகிறது. ஏன் இப்படி செய்யப்பட்டிருக்கிறது? அதாவது பல குர்ஆனிலே நபிக்கு கூட அந்த வேலையை செய்வதற்கு அனுமதி இல்லை என்று மாக்கானிலே நபியின் அங்கே உள்ள நிச்சயமாக ஒரு நபிக்கு கூட இந்த உருள் எனப்படுகின்ற இந்த வேலையை செய்வதற்கான அனுமதி இல்லை என்று குர்ஆனில் அல்லாஹு தஆலா தெளிவாகவே சொல்லிக் காட்டுகிறது. இதுவே பொது சொத்து என்று வருகின்ற பொருள் அது ஒரு சதமாக இருக்கட்டும், அது ஒரு பயங்கரமான ஒரு திருட்டாக கருதப்படும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது தொடர்பாக வந்திருக்கின்ற சில ஹதீஸ்களை நாங்கள் உங்களுக்கு எடுத்துக்காட்டு வருகின்றோம். ஒரு தடவை ஹைபர் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, நடைபெற்று முடிந்துவிட்டது. அப்போது அந்த யுத்தத்திலே சில சஹாபாக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே கொல்லப்பட்ட சகாபாக்களை பார்த்து அங்கிருக்கின்ற பொதுமக்கள் எல்லோரும் ஷஹீதும் ஷஹீதும், அல்லாவுடைய பாதையிலே மஷா அல்லா கொல்லப்பட்டிருக்கிறார், அவருக்கு சுவர்க்கம் கிடைத்து விட்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நன்மாராயம் நாங்கள் என்றால் கவலைப்படுவோம், உண்மையிலே சுவர்க்கத்துக்கு போய்விட்டார் அல்லவா என்று அப்படி சகாபாக்கள் வளம் வந்து கொண்டு ஷஹீதுகளை பார்த்து சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே அங்கே வருகின்றார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் குறிப்பிட்ட ஒரு மனிதனை பார்த்து சஹீத் என்று சொல்கிறீர்கள், ஆனால் கல்லா இன்னி ரஅய்துஹு ஃபி நார் ஃபி புருஜத்தின் மகன் லஹா அவ் அபாஅத்தின், நிச்சயமாக அவர்
ஒரு மேலங்கியை, அதாவது கனிமத்தில் எதிரிகள் விட்டுச் சென்ற ஒரு மேலங்கியை, ஒரு மேலால் அணியக்கூடிய ஒரு ஆடையை திருடி விட்டிருக்கிறார். எனவே நான் அவரை பற்றி நீங்கள் சஹீப் என்று சொல்கிறீர்களா? ரஐத்து ஹுஸ்னார், அவர் அந்த ஆடையை அணிந்த நிலையில் நரகத்தில் இருக்க நான் கண்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சாதாரண ஒரு மேலங்கி, உங்களுக்கு பெரிய மரபுகள் பாதிக்கின்ற அது மிகவும் சிறிய ஒரு ஆடையாக இருக்கும். அந்த ஆடையை பாருங்கள், பாருங்கள், அன்புகளை தரக்கூடிய ஒருவர், ஒரு சஹாபி யுத்தத்துக்கு போக வேண்டும் என்று ஆர்வத்தோடு வந்திருக்கிறார், ஷஹீதாக இருக்கிறார். இப்படியான ஒரு வழிநிலைக்கு ஒரு சஹாபி, அது எந்த சந்தேகமும் இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், திருடிய அந்த ஆடையை அணிந்த வண்ணம் அவர் நரகத்தில் இருக்க நான் கண்டேன். رأيته في النار في بردة غلها أو عباءة. ثم قال رسول الله صلى الله عليه وسلم لابن الخطاب عمر رضي الله تعالى عنه أورخلي عليه صلى الله عليه وسلم أورخلي كل برارهل يذهب فناد في الناس أنه لا يدخل الجنة إلا المؤمنون. عمر إيه سنتر مكر كمتنين سكت ماه سنونجل مؤمن جلي تغير بور يارم سورة تلين نلية مريا دي انت سنونجل انت سنطلبو فخرجت فنادت ألا إنه على انه لا يدخل الجنه الا المؤمنون. நிச்சயமாக மூமின்களை தவிர வேறு யாரும் சொர்க்கத்திலே நுழைய முடியாது என்று நான் சொன்னேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப குறிப்பிட்ட இந்த ஹதீஸ் இருக்கிறதே ஒரு உயிராகவே எல்லோரும் சிந்திக்கத்தக்க ஒரு விளையம். அதாவது இத்தனை அந்தஸ்தத்தில் இருந்த ஒரு சஹாபியாக இருந்து எவ்வளவு அமர்களை ஐந்து தொடர்பு கொண்டோ என்று எவ்வளவோ சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய சகல அந்தஸ்துகளை பெற்றிருந்தோம், அவர் எதனால் மரகவாதியாக உதவிக்கப்படவில்லை? ஈமான் அந்த இடத்திலிருந்து எடுத்துக் கொள்வது போன்ற ஒரு ஒரு வார்த்தை பிரயோகம் தான் உண்மையிலே அவர் செய்த அவ்வளவு அமல்களும் அந்த சின்ன விஷயம், ஒரு சின்ன விஷயம், ஒரு விஷயம், ஒரு ஒரு ஆடை, ஒரு மேலங்கி நிச்சயமாக அறிமுகப்படுத்துகிறது. ஆரோக்கியமான மாதத்தில் ஐந்தாவது வாரத்தில் வரும் சிந்தனைக்கோள் என்ற இந்த நிகழ்ச்சி பைரஹா சான்ஸ் பிஎல்சியில் ஒரு இலட்சியாகும். இன்றைய வளர்ச்சியாக ஐசிஎஸ்ஐ சச்சன் சாஹிப் அவர்கள் கலந்து கொண்டார். தொடர்ந்து நிச்சயமாக இந்த வணிக பொருளிலிருந்து ஒரு சின்ன ஆடையை திருடிய இந்த மனிதனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு விபரீதமான ஒரு விளைவு கிடைத்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, இன்னொரு சந்தர்ப்பத்தை இந்த இடத்திலே நான் ஏற்கனவே சொன்ன ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு தடவை ஹைதரிலேதான் வஃபாத்தாகிய ஒரு மனிதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜனாசாவை எடுத்துக்கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள். தொழுவிக்கின்படி சொல்லுகிறார்கள், தூசியையோ ஹைபர் தகக்கரு தாலிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணும் சல்லா அலா ஃபக்கால ஸல்லு அலா ஸாஹிபிக்கும், நான் அவருக்கு ஜனாசா தொழுவிக்கலாம். மக்களுடைய முகங்கள் எல்லாம் மாறிவிட்டன. அவருடைய ஆடையை நாங்கள் பரீட்சித்து பார்த்தோம், அப்படி என்ன களவெடுத்திருக்கிறார் என்று நாங்கள் பார்த்தோம். அதில் சென்று பார்த்தால் இரண்டு திருகம் கூட பெருமதியற்ற ஒரு சாதாரண ஒரு பொருளை அவர் திருடி தனது மேலங்கிற்கு நிறைத்து வைத்திருந்தார். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியோ வெளியே வந்துவிட்டது, சல்லு அலா சாஹிபுக்கும் நான் ஜனாசா தொழுவிக்க மாட்டேன், நீங்கள் அவருக்கு ஜனாசா தொழுவித்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னதாக அபூ தாவூதிலே வருகின்ற ஒரு ஹதீஸ் இங்கு தெரிவிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இது இவ்வளவு பயங்கரமான விஷயம். இன்னொரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் ஸஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இன்னொரு ஹதீஸை நான் இந்த இடத்திலே சொல்லிக்காட்ட வேண்டும். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மத்தியில் சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு மத்தியில் எழுந்து நின்றார்கள், சதக்கரனுக்குள் இவ்வாறு இந்த கனிமப் பொருளிலே திருடுவது பற்றி எங்களுக்கு அவர்கள் சொன்னார்கள். அதனை பற்றி மிகவும் பெரிதாக அவர்கள் கவிழ்த்தார்கள். நாளை மறுமையிலே ஒரு மனிதன் வருவான், அவன் பொதுச் சொத்துக்களில் இருக்கின்ற
சில சொத்துக்களை திரும்பி இருப்பார். துணி சொத்தம் தான் உங்களுக்கு தெரியும், அந்த காலத்திலே பைத்துமானிலே ஜகாத்திலே ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் இருக்கும். இப்போது ஒரு மனிதன் இந்த ஜகாத்துக்கு அல்லது பைத்துமானுக்கு பொறுப்பாக நியமிக்கப்படுகின்ற பொழுது அவன் அதிலிருந்து சில ஆடுகளை அல்லது மாடுகளை அல்லது ஒட்டகங்களை திருடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் அல்லவா? சல்லல்லாஹு அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை மிகவும் பாரதூரமாக சொல்லி காட்டினார்கள். நாளை மறுமையில இந்த மனிதன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஓடி வருவான். அவனுடைய கழுத்திலே ஒரு ஆடு இருக்கும், அவனுடைய கழுத்திலே ஒரு ஒட்டகம் இருக்கும், அங்கே ஒரு அதாவது குதிரை இருக்கும். என்ன அது? பொதுச்சத்திலிருந்து திருடப்பட்ட ஆடுகளாக மாடுகளாக ஒட்டகைகளாக குதிரைகளாக இருக்கும். அதை சத்தமிட்டுக் கொண்டிருக்கும் அகதினி யார் சூழல்லா யார் சொல்லுவா என்னை பாதுகாருங்கள், எனக்கு சபாசி செய்யுங்கள் என்று அந்த மனிதன் சத்தமிட்டுக் கொண்டிருப்பான். அவன் பொதுச்சத்திலிருந்து திருடியவைகளாக அவை இருக்கும். அந்த நேரத்திலே சொல்லலாம் செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள், நான் உனக்கு செய்வதற்கு எதுவும் இங்கே கிடையாது, அதனை பற்றி நான் ஏற்கனவே உலகத்திலேயே சொல்லிவிட்டேன், இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னேனா இல்லையா என்று சொல்லலாம் அவர்கள் செல்லும் அவர்கள் சொல்லுவார்கள். எவ்வளவு பாரபூரமான விஷயம். பொதுச்சத்துக்களை கருதினால் கோடிக்கணக்கான மக்கள் மனுஷருடைய மைதானத்திலே இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு முன்னால் இந்த மனிதனை அல்லாஹாலா எப்படி அம்பலப்படுத்துகின்றான்? ஒரு மனிதனுடைய கழுத்திலே ஆடுகள் தொழில் கொண்டிருந்து சத்தமிட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை மனக்கண்ணும் கொண்டு வாருங்கள். குதிரைகள் சத்தமிட்டுக் கொண்டிருக்கின்றன, ஆடுகள் சத்தமிட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த மனிதனுடைய நிலை உன்சி என்ன அகதக்கும் அல ரத்தபத்தி அல ரத்தபத்தி சரசும் லகு ஹம்ஹமத்தும். அப்படிப்பட்ட நிலையில் உங்களில் யாரையும் நான் காணக்கூடாது என்று சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள். எனவே பாருங்கள், ஒரு மனிதன் அவருடைய சாதாரண மேலங்கியை திறந்துகிறார். ஒரு சஹாபி அவர் நரகத்திலே அதனை அணிந்த வண்ணம் இருக்க நான் கண்டேன் என்று சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு நரகவாதி இங்கே பொதுச்சொத்தை திருடிய மனிதன் பொதுச்சொத்துக்களை எல்லாம் கழுத்தில் சுமந்து கொண்டு அங்கே வந்திருப்பான் என்பதை அங்கு நாங்கள் பார்க்கின்றோம். அது போன்ற ஒரு பக்கத்தில் நிலத்தை சூறையால் இருந்தவர்கள் அந்த நிலத்தை சுமந்து வந்தவர் நிச்சயமாக அது இன்னொரு பகுதி. அதிலே பொதுச்சத்தம் இருக்கலாம், தனிமனிதர்களுடைய சத்தம் இருக்கலாம். அதாவது ஒரு மனிதன் ஒரு ஷிபிர் அதாவது ஒரு சான் அளவு பெருவிரலுக்கும் சின்ன விரலையும் நாங்கள் இவ்வாறு வைத்து பார்க்கின்ற பொழுது அதற்கு இடையே இருக்கின்ற தூரம் ஒரு சான் நம் வலம கைது ஷிபிர் என்கிறார் அருண். நிச்சயமாக அல்லாஹாலா ஒரு சான் நிலத்தை மற்றவர்களிடமிருந்து அபகரித்துக் கொள்வானாக இருந்தால் ஏழு பூமிகள் அவனுக்கு மாலையாக தியாமத்து நாளிலே போடப்படும் என்று சொல்லலாகவே சொல்லுகிறார்கள். முகாரியாக கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கோடிக்கணக்கான ரூபாய்களை வழங்கி ஏற்பம் நிகழ்கின்ற மேலதிகாரிகளை பார்க்கவில்லை. எத்தனை பணிவாளர்களுடைய சொத்துக்கள், எத்தனை மதரசாக்களுடைய சொத்துக்கள் தனி மனிதர்களுடைய கையிலே சிக்கியிருக்கின்றன என்ற செய்திகளை நாங்கள் கேள்விப்படவில்லையா? எப்படி பலத்தால பாதுகாக்க வேண்டும்? அவர்களுக்கு சுத்தம் சொல்வதற்கு சட்டம் சொல்வதற்கு எங்களால் முடியாது. பல பணிவாயல்களுக்கு எத்தனை ஏக்கருக்கணக்கான நிலங்கள், தன்னுடைய தோட்டங்கள், தன்னின் தோட்டங்கள், அதை போன்று எத்தனையோ கடைகள், எத்தனையோ வாகனங்கள், ஒவ்வொன்று பற்றியும் அந்த மனிதனிடத்திலே ஒவ்வொரு சதமாக நிச்சயமாக விசாரிக்கப்படும். நிச்சயமாக ஈமான் இருக்கின்ற ஒரு மனிதன் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பான் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதை பாருங்கள், இது ஹைமத் பொருளிலே செய்யப்பட்ட திருடல் என்று நாங்கள் சொல்லப்படுறோம். இன்னொரு மனிதனை சொல்லலாம் உடைய சொல்லுவார்கள். அவருடைய பெயர் வந்து கிர்கிரா என்பதாகும். அவருடைய பெயர் கிர்கிரா என்பதாகும். முகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு அவர் இந்த கஜானாக்களுக்கு பொறுப்பாக நினைக்கப்பட்டிருந்தார். அவர் நரகத்திலே இருக்கிறார் என்று சொன்னார்கள். அவரின் மத்தத்திலே கொல்லப்பட்டவராக என்று தெரிவிக்கப்படவில்லை. உத்தாதாரணமான ஒரு இடத்தாக அவர் இருந்தால் அவர் நரகத்தில் இருப்பார் என்று சொல்லப்பட்ட பொழுது நாங்கள் சகாபாக்கள் சொல்கிறார்கள் சென்று பார்த்தோம். அவர் ஒரு மேலங்கியை திரும்பி இருந்ததை நாங்கள் கண்டுகொண்டோம். எனவே அவரும் பொதுச்சத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற அவரும் நரகத்தில் இருந்தார் என்று சொல்லலாக அவதானத்துக்குரியவை. நிச்சயமாக அது ஒரு சாதாரண பக்தமாக இருக்கலாம், சேர்க்க இருக்கின்ற பக்தமாக இருக்கலாம். எந்த அளவுக்கு என்றால் தையல் ஊசியை திருடினால் கூட அதனையும் எடுத்துக்கொண்டுதான் நாளை மறுமையிலே அந்த மனிதன் மிகத்தன் சதா தொத்தகு. எந்த அளவுக்கு என்றால் ஊசி இருக்கிறது தையல் ஊசி, அதனை விடவும் தாழ்ந்த ஒன்றை திருடினாலும் அதனையும் எடுத்துக்கொண்டுதான்
நாளை மறுமையிலே அந்த மனிதன் வருவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார். இடப்பெறும் பொருட்களுக்கு பொருட்களின் அளவுக்கு ஏற்ப தகவலுக்கு ஏற்ப தண்டனைகளும் விரிவாக்கப்படுகின்றன. இங்கு சாதாரணமான ஒரு ஆடையை திருடியதற்கே நரகத்தில் இருக்கிறான் என்றால், அதாவது வல்லதி நஸ்ஸு முஹம்மது இன்ன ஷம்லத்த லத்தல் தஹிபு அலைஹி நாரன், நரகத்தில் இருக்கின்ற பொழுது அது அவர் மீது போர்த்தப்பட்டு அது நெருப்பாக அவருடைய உடம்பை தட்டிக் கொண்டிருக்கும் என்று சொல்லலாம். சொன்னாங்க முஸ்லிமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விஷயத்தில் நாங்கள் எவ்வளவு தூரமும் கவனமாக இருக்க வேண்டும். நான் என்னுடைய சொற்பன்றையும் சொற்பரிவாக செய்துவிட்டால் எல்லாம் தராதற்காக அவனுக்கு இந்த சொற்பான் சந்தேகம் கிடையாது. நீ எங்கிருந்தாரனை தேடினா எப்படி பயன்படுத்தினாய் எதிலே செலவழித்தாய் என்றெல்லாம் என்னிடத்தில் சொற்பெருமையா என்று. ஆனால் நான் பல லட்சம் பேருக்கு சொந்தமாக இருக்க வேண்டிய ஒரு சொத்தை எனக்கென்று நான் எடுத்துக்கொண்டால் இவ்வளவு பெரிய ஒரு அநியாயமாக இருக்கும். அவ்வளவு பேருக்கு நீ பதில் சொல்ல வேண்டி வரும் அல்லவா என்பதனை பற்றி எடுக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. நிச்சயமாக இதனை பற்றி நாங்கள் கூடுதலாக சிந்திக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. எனவே இந்த பொது சொத்துக்களை திருடுவது மாத்திரமே, ஒரு தடவை ஒரு மனிதனை சொல்லலாம் அவர்கள் அவருடைய பெயர் இப்னு லக்கதியா என்பது அவருடைய பெயராகும். இன்னும் முகாரியில் வந்திருக்கிறவர்கள் அவரை சலல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொறுப்பாளராக நினைக்கிறார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சதக்காத்தில் சதக்காத்தை சேகரித்து வருவதற்கு அவரை அனுப்புகிறார்கள். ஒரு இடத்துக்கு அனுப்புகிறார்கள். அந்த நேரத்தில் அவர் போகிறார், போய்விட்டு திரும்ப வருகிறார். வந்து அவர் சொல்கிறார், ஒரு குறிப்பிட்ட தொகை பணத்தை காட்டி எது எனக்கு சதக்காவாக கிடைத்தது என்று சொல்கிறார். இன்னொரு பகுதியை சுட்டிக்காட்டி இது எனக்கு அன்பளிப்பாக கிடைத்தது என்று சொல்கிறார். அன்பளிப்பாக எப்படி கிடைக்கும், அன்பளிப்பாக எப்படி கிடைக்கும், இவருடைய அந்த செல்வாக்கு இருக்கிறது, இவர் ஒரு கவர்னராக ஒரு நிதி சேகரிப்பவராக இருக்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து வந்திருக்கின்ற ஒரு மனிதராக இருக்கிறார் என்பதனால் அவருக்கு இருக்கிற அந்த செல்வாக்கை பார்த்து அவருக்கு என்ன கொடுக்கிறார்கள், அன்பளிப்பை கொடுக்கிறார்கள். எனவே ஒரு பகுதியை சுட்டிக்காட்டு சொல்கிறார், இது எனக்கு கிஃப்டாக கிடைக்கும். இன்னொரு பகுதியை சுட்டிக்காட்டு சொல்கிறார், இது எனக்கு எப்படி அதாவது வரவேண்டிய பகுதியை அறவாக்கி இருக்கிறார். அப்போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலை வருகிறது. தனது ஆட்சியப்படி அவர்கள் தெரிவிக்கிறார்கள், மகாநாக நீயத்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, இந்த மனுஷன் தன்னுடைய வாப்பாடு உண்மாடு ஊற்றி அமர்ந்திருந்தா இவருக்கு இந்த ஹலியா கிடைச்சிருக்கா, வாப்பாடு உண்மாடு ஊற்றி இருந்து அமர்ந்திருந்தா ஹலியா கிடைச்சிருக்கும். இவருக்கு இந்த பதவி கிடைச்ச பேட்டுத்தானே மக்கள் இவர் மீது வந்த அபிமானத்தின் காரணமாகத்தானே இந்த ஹலியாவை கொடுத்திருக்கிறாங்க. ஒரு கூட்ட சாதுக்கள் சும்மா அழைக்கப்படுகிற சிவன் வாசலுக்கு ஆத்திரம் வந்து கத்தபனா எங்களுக்கு மத்தியில் எழுந்து நின்று அவர்கள் ஒரு பெரிய உபன்யாசத்தையே செய்கிறார்கள், அல்லாவை புகழ்கிறார்கள். அம்மா பாத் இன்னி அஸ்தஅமிலு ரஜுலன் அலல் அமலி மிம்மா வல்லானி வல்லானி அல்லாஹ், அல்லாஹ் தஆலா தந்த பொறுப்பிலே ஒரு பகுதியை நான் உங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு கொடுப்பு, ஒரு பதவியை அவனுக்கு கொடுக்கிறேன். அவன் என்ன செய்கின்றான், இதோ இதோ இருப்பது எனது பணம், அங்கால் இருப்பது ஹதியாவாக கிடைத்தது என்று அந்த மனிதன் சொல்லுகின்றானே. அவன் வீட்டிலே அமர்ந்திருந்தால், தாயுடைய தகப்பனுடைய வீட்டிலே அமர்ந்திருந்தால் இது அவனுக்கு கிடைத்திருக்குமா? நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அதாவது அல்லாஹ் அனுமதித்த அளவை அன்றி இவ்வாறு மேலதிகமாக நடித்துக் கொண்டால் அதனை சுமந்து கொண்டுதான் நாளை மறுமையிலே அவன் வருவான். வல்லாஹிலும் அவனை சுமந்து கொண்டுதான் நாளை அவன் வருவான் என்று சொன்னது மாத்திரமல்ல, இவன் இவ்வாறு சேகரித்த தனது செல்வாக்கையும் அதிகாரத்தையும் அவருக்கு இருக்கின்ற நாங்கள் ஆங்கிலத்தில் இன்ஃபுளுன்ஸ் என்று சொல்வோம், அவருக்கு அந்த சமுதாயத்தில் இருக்கின்ற அந்த குட்வில், அவரை பற்றி இருக்கின்ற அந்த அபிமானத்தை பயன்படுத்தி அவர் இவற்றை எல்லாம் சேகரித்துக் கொண்டார். அவர் நெஞ்சம் உண்மையில் அவர் நெஞ்சமாக கருதப்படும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே கவனத்தில் கொள்ளுகிறோம். அவ்வாறு அவருக்கு அன்பளிப்பாக கிடைத்த பொருட்கள் பொருத்தப்பட்டுக்களாகத்தான் கருதப்படுகின்றன. நிச்சயமாக அவ்வாறு தான் கருதப்படும் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். அனைத்தும் கொண்டால் மீண்டும் தேடி உள்ளடைக்கும் அற்புத சுவை, காலை ஆகாரமோ பகல் உணவு வேளையோ இரவு சாப்பாடோ வைரகான் வீட்வாசை பாலுடன் அல்லது அப்பத்துடன் சேர்த்து உண்ணலாம் அல்லது கரியாக கலைத்து உண்ணலாம். வைரகான வீட்வாசி ருசித்து உண்ணலாம்.
صلى الله عليه وسلم ما ظهر الغرور في قوم قد إلا ألقي في قلوبهم الرعب எந்த சமூகத்தில் இந்த கையாடல் புதுசுத்துக்களின் மீதான இந்த கையாடல் பரவி விடுகிறதோ அந்த சமுதாயத்தின் உள்ளங்களிலே அல்லாஹு தஆலா அச்சத்தை போட்டு விடுவான் என்று சொன்னார்கள் அச்சத்தோடு இருக்கிறோம் பயத்தோடு இருக்கிறோம் என்பதை இந்த இடத்தில் நான் கவனத்தில் கொள்ள வேண்டும் இஸ்லாமிய கண்ணோட்டம் தான் என்ன என்று இப்போது நாம் கழித்துக் கொண்டிருக்கிறோம் இங்கே குரல் கலையகத்திலிருந்து நம்முடைய இன்றைய வளவாளர் ஷேக் எஸ் எஸ் எம் ஃபவுல் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நேயர்களையும் அன்பார்ந்த நேயர்களையும் நாம் உங்களுக்கும் பேசுவதற்காக வாய்ப்பை வழங்குவதற்காக யோசித்துக் கொண்டிருக்கின்றோம் இத்தனை முதல் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு மேலும் இன்றைய தலைப்பை நாம் தொடர்கின்றோம் நிச்சயமாக இந்த பராமரிக்கின்றவர்கள் நிர்வாகிகள் என்பவர்களுக்கு அரபில் உமினா என்று சொல்லப்படும் உமினா உம் மசாஜித் அதாவது ட்ரஸ்டீஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் அதாவது நம்பிக்கை பொறுப்பாளர்கள் அல்லவா தமிழில் நம்பிக்கை பொறுப்பாளர்கள் உமினா உம் மசாஜித் பள்ளி வாயிலுடைய நம்பிக்கை பொறுப்பாளர்கள் மதரசாக்களுடைய நிர்வாகிகள் ஜாமியாக்களுடைய நிர்வாகிகள் பொறுப்புதாரிகள் அல்லது பொறுப்பாக இருக்கின்ற அனைவரிடத்திலும் அல்லாஹால நிச்சயம் கவனமாக அதனை விசாரிப்பான் என்பதும் சந்தேகம் இல்லை நிச்சயமாக அவர்கள் நீங்கள் சொல்லியிருக்கின்ற அந்த அமானத்துக்கு நம்பி பலர் இருக்கிறார்களே அவர்களுக்கு நீங்கள் அவற்றை கவனமாக தேடி பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹாலா எதிர்பார்க்கின்றான் என்று குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கோம் என்றால் இது ஒரு சொல்லுவோம் உயிரோடு விளையாடுவது போல் நெருப்போடு விளையாடுவது போன்ற ஒரு விஷயம் அன்பாருக்கும் வைரக்கும் பாசி நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு மத்தியில் உங்களுடைய சொத்துக்களை அநீதியாக விழுங்க வேண்டாம் என்று குர்ஆனிலே அல்லாஹ்வுத்தஆலா மிகவும் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் அந்த வகையில் இந்த சொத்துக்கள் குறிப்பாக பணத்தோடு தொடர்பானதாக இருக்கலாம் நகரம் சொத்தாக இருக்கலாம் நகராட்சத்துக்களாக இருக்கலாம் இவற்றையெல்லாம் நாங்கள் மிகவும் கவனமாக பேணி பாதுகாக்க வேண்டிய கடப்பாட்டை சொல்லியிருக்கிறோம் ஏனென்றால் அந்த உணவு என்ற இந்த பொது சொத்தை திருடுவது என்பது இஷதல் கபா என்று உருவாக்க சொல்கிறார்கள் பெரும் பாவங்களிலே உண்டு அதாவது குடிப்பது உபச்சாரம் செய்வது கொலை செய்வது போன்ற பெரும்பாவங்களிலே உண்டு அதே போன்றுதான் ரிஷ்வா எனப்படுகின்ற இந்த லஞ்சம் எடுப்பு ஒரு மனிதனுக்கு இவ்வளவுதான் சம்பளம் என்று ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்க அவன் தன்னிடமிருந்து பயன்களை பெற வருகின்ற பொதுமக்களிடமிருந்து குறிப்பிட்ட ஒரு தொகையை மேலதிகமாக கள்ளத்தனமாக தனது நிர்வாகத்துக்கு தெரியாமல் எடுத்துக் கொள்கின்ற அந்த நடவடிக்கைக்கு தான் நாங்கள் லஞ்சம் என்று சொல்வோம் சில நேரங்களில் இவர் இவனை நாடி வருகின்ற ஒரு மனிதனுக்கு ஒரு தொழிலை கொடுக்கிறான் அதற்கு பகரமாக ஒரு காசை வரவாக்கிக் கொள்கிறான் அவனுடைய பதவி உயர்வுக்கு இவன் காசு கொடுத்து பதவி உயர்வு தருகிறான் அவனுக்கு ஒரு கூட்டாளமை கொடுப்பதற்காக எனக்கு என்ன வழங்கப்படுகிறது இது நம்பிக்கின்ற தனியார் அமைப்புகளிலும் அரசு அமைப்புகளிலும் மிக சர்வசாதாரணமாக பரவிவிட்டது லஞ்சம் வழங்கப்படும் முறைகள் பற்றியே ஒரு செமினார் நடத்தினார்கள் திருமதியிலே வந்திருக்கின்ற சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லஞ்சம் எடுப்பவனையும் லஞ்சம் கொடுப்பவனையும் இன்னொரு ஹதீஸின்படி ரிவாயத்தின் ராஇஷ் இரண்டு பேருக்கு இடையே தரகராக இருப்பவர் அவனுக்கும் அதில் ஒரு பங்கிருக்கத்தானே செய்யும் இப்படிப்பட்டவர்களை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள் என்று நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம் குர்ஆனிலே சன்னாஹுன கதிப் அக்காலும் நீங்கள் சஹத் இந்த மோசமான காதல்கள் எப்படிப்பட்டவர்கள் அதிகமாக பொய்த்து செய்யும் எடுப்பார்கள் அதே நேரம் இந்த சுகத் எனப்படுகின்ற ஹராமானவற்றை அதிகமாக அவர்கள் சாப்பிடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு விளக்கம் சொல்கின்ற சாதிபதி பெயர் ஹசன் போன்ற இந்த குர்ஆன் வியாக்கியானிகள் சுகத் எனப்படுகின்ற இந்த சொல் ரஷ்வா எனப்படுகின்ற இந்த
லஞ்சத்தை தான் கொடுக்கும் என்று அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள். எனவே சம்பளத்துக்கு நேரடியமாக செம்பளம் என்று சொல்வார்கள் நேரங்களில் லஞ்சம். இது கடமையை செய்வதற்காக வேண்டி ஒருவருக்கு வழங்கப்படுகின்ற, அதாவது பிறகு உபகாரமாக வழங்கப்படுகின்ற சம்பளத்துக்கு மேலதிகமாக வழங்கப்படுகின்ற ஒரு கேட்டால் நாங்கள் இதனை சொல்வோம். நேரடியாக அகமதிலே வந்திருக்கிறது. முக்கியமாக இந்த தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஹதியாக்கள், அதாவது மேலதிகமாக வழங்கப்படுகின்ற கிஃப்ட்கள் எல்லாம் லஞ்சத்தில் தான் சேரும் என்று நீங்கள் விரும்பினால் தொடர்பினை இப்போது ஏற்படுத்தலாம். உங்களது தலைவர் செலுக்கம் உங்களுக்கு தெரியும் என்று கருதுகின்றோம். 01 1 2 6 7 5 9 7 6 2 6 7 5 9 7 6 என்ற இலக்கத்தோடு நீங்கள் இப்போது தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டு இந்த தலைப்பின் கீழ் மட்டுமே பேசலாம். அதாவது தலைப்பு உங்களுக்கு புரியும் என்று கருதுகின்றோம். வக்ஃப் மற்றும் பொது சொத்துக்கள் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் தொடர்பாக நாம் இப்போது பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த தலைப்பின் உள்ளே நீங்களும் பேசலாம். இவர்களும் தொடர்புகளை ஏற்படுத்துங்கள். நிச்சயமாக அல்லாஹு தஆலா மோசடி செய்யக்கூடியவர்களை விரும்புவதில்லை என்று குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறார். இன்னல்லாஹு லா யுஹிப்புல் கா'இனீன். நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருட்களை தமது சொந்த லாபங்களுக்காக வேண்டி பயன்படுத்திக் கொள்பவர்களை நிச்சயமாக அல்லாஹு தஆலா விரும்ப மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமது ஆட்சியாளர்களை நாங்கள் அறிந்து பார்ப்போம். இஸ்லாமிய வரலாற்றில் இருந்த ஹலீஃபாக்கள், பெரும் பெரும் தியாகிகளை நாங்கள் எடுத்து பார்த்தால் அவர்கள் பொது சொத்துக்களுடைய விடயத்திலே மிகவும் அவதானமாகவும் கவனமாக வளர்ந்திருக்கிறார்கள். ஒரு தடவை அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஒரு மகன் ஒருவர் கடனை கேட்கிறார். அந்த கடன் வைத்தல் மாலிலிருந்து வழங்கப்படுகிறது என்றாக நினைவு கொள்ள வேண்டும். வைத்தல் மாலிலிருந்து கடனாக அவர் கொள்ளையடிக்கவில்லை, நடத்த தருவதாக, அதாவது அவருக்கு ஒரு தொழிலிலே அதனை ஈடுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு உமர் ரலியல்லாஹு மகன் அபு மூஸா அல்-அஷ்அரி கடனை எடுத்தால் திருப்பி கொடுப்பதாக எந்த பிரச்சனை எதுவும் கிடையாது. அந்த நேரத்தில் அவர்கள் அதை பற்றி தெரிய முகாட்சியாக தெரிவிக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நீ இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் வியாபாரத்துக்கு போக போறாய், போனால் நீ ஹலீஃபாவுடைய மகன் என்று தெரிந்திருக்கின்ற அந்த வியாபாரிகள் உனக்கு குறைவான விலையிலே பொருட்களை விற்பார்கள். நீ அதனை எடுத்துக்கொண்டு விற்க போற நேரத்தில் கூடிய விலைக்கு எடுப்பாங்க. மக்களே ஹலீஃபாவுடைய மகனத்தினை எடுக்கிற நேரம் அவன் கூடிய விலைக்கு எடுத்து எடுக்கணுமே, சரியில்லையே, ஹலீஃபாவுக்கு ஒரு மரியாதை என்று சொல்லி அவர்கள் மகாபத்தை கூட அடைவாசியாகத்தான் அவர்கள் எடுப்பார்கள். எனவே மகனே, நீங்களும் அபு மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் அவதானமா நடந்திருக்கணும். இப்ப உங்களை கிடைத்த லாபத்தில அறவாசிய பைத்தல் மாலை கொடுப்போம், உங்களுக்கு கிடைச்ச லாபத்தில் அறவாசிய பைத்தல் மாலை கொடுப்போம் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கருத்துக்களை வெளியிட்டதையை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இவ்வளவு தூரம் கவனமாக இருக்கிறார்கள். மிகவும் பிரசனியமான ஒரு சம்பவம் தான் நாங்கள் எல்லாம் கேள்விப்பட்ட சம்பவம். ஹஜரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்திலே நடந்த ஒரு சம்பவம். அவரை சந்திப்பதற்கு அவருடைய முக்கியமான ஒரு கவர்னர் வருகிறார். அவர் அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இப்போது மெழுகுவர்த்தியை பற்றிக் கொண்டிருக்கிறார். இப்போது கவர்னரிடத்திலே எப்படி உங்களுடைய உருவாகம், நீங்கள் சென்று வந்த பிரதேசங்களிலே எப்படி விஷயங்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் பேசி பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த பேச்சு முடிவதற்கு நான் கவர்னர் கேட்கிறார், ஹலீஃபாவிடத்தில் எப்படி உங்களோட சுக செய்திகள், நீங்க சுகமாக இருக்கிறீங்களா, உங்களோட விஷயங்கள் எப்படி என்று சொன்ன இடத்துல இவரு இவருக்கும் பற்றிக் கொண்டிருந்த மனிதவரத்தை அழைத்து வைத்து பக்கத்தில் இருந்த இன்னொரு மனிதவரத்தையே பற்றி வைக்கிறார். கேட்டபொழுது இவ்வளவு நேரமும் நாங்கள் இரண்டு பேரும் பேசிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே பற்றிக் கொண்டிருந்த இந்த மனிதவரத்தி வைப்பில் மாநிலிருந்து பெறப்பட்டது. நாங்கள் ரெண்டு பேரும், அதாவது அரசோடு தொடர்பான பைத்தல் மாலால் தொடர்பான விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்ப அந்த மகிழ்வர்த்தியை நாங்கள் பாவித்தேனால இப்ப ஏன் மகிழ்வர்த்தியை நான் பத்து வச்சுட்டேன் சொல்லி
பள்ளிகள் அல்லது அரசாங்க
பெரியமானிதர்கள் மட்டும் என்று சொல்லாமல் பொதுமக்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு பாடசாலையில் வேலை செய்தாலும் அல்லது ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செய்தாலும் அந்த இடத்திலிருந்து ஒரு ஊசியையாவது அல்லது ஒரு சின்னையாவது எடுத்துக்கொண்டு வந்தாலும் இந்த அதனை தெளிவாக செல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள். மிகையத்தன் சமா பௌத்தகா என்று, அதாவது ஒரு சாதாரண ஒரு பையனாசியை அவர் திருடினாலும், ஏன் அதனை விடவும் தாழ்ந்த ஒன்றை திருடினாலும் அதனை நாளை மறுநிலை அவர் எடுத்துக்கொண்டு வருவார்கள். நீங்கள் சொன்னது போன்று மேலதிகாரிகளாகத்தான் இருக்க வேண்டும் என்ற எந்த தேவையும் இல்லை. நான் சாதாரணமாக ஒரு பள்ளிவாயிலே ஒரு மாதிரியாக கடமையாற்றுகின்றேன் என்று ஒப்புக்கொண்டால் கூட அங்கிருக்கின்ற பள்ளிவாயிலே இருக்கின்ற அனைத்து சொத்துக்களும் எனக்கு சொந்தமானதல்ல. அங்கு நிர்வாகம் எவ்வளவு தூரத்தில் அனுபவிக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறது, அந்த அளவை விடவும் ஒரு அனுப்பிரமாணமான அளவை நான் எடுத்தாலும் அனுப்பினேன் என்பதை கவனத்தில் சொல்ல வேண்டும். நினைக்கின்றேன் டாக்டர் அவர்களே, முக்கியமான விஷயம் வரணும் பாடசாலைக்கு நாங்கள் சொல்லுகின்றோம். அங்கிருக்கின்ற பல பாடங்களெல்லாம் தொகுத்துக்கள், அங்கிருக்கின்ற எந்த ஒரு கதிரையிலும் உணர்ந்து நான் அந்த கதிரையின் கால்களை உடைக்கும் விதத்திலே நான் ஆடிக்கொண்டிருப்பதாக இருந்தால் முக்கியமான பொதுச்சத்திலே நான் அத்துமுறை செய்கின்றேன். அதுக்கு நான் எல்லாவிடத்திலே கட்டாயம் பதில் சொல்லியாவது எந்த சந்தேகமும் கிடையாது. பள்ளிகள் என்று மட்டும் எடுத்துக் கொள்ளாமல் அல்லது பெரும் அரசாங்க சொத்து என்று மட்டும் எடுத்துக் கொள்ளாமல் நாங்கள் வேலை செய்கின்ற இன்னொரு இடமாக இருந்தாலும் அந்த இடத்தில் வேலை செய்யக்கூடிய பொதுமக்களாக நான் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் என்ற காரணத்தை நான் சொல்வதற்காக எடுத்தேன். உண்மையில் பெரிய அதிகாரிகள் மாத்திரம்தான் சஸ்திரயோகம் செய்கின்றார்கள் என்பது அல்ல, இது எல்லோருக்கும் பொருத்தமானது. அது ஒரு சின்ன கையாடல் செய்யப்படுமாக இருந்தாலும் அதனையும் நாங்கள் இந்த இடத்திலே சேர்த்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். சாதாரணமாக நாங்கள் ஒரு காரியாலயத்தில் வேலை செய்கிறோம் என்றால் நீங்கள் சத்துவாக்களை எடுத்து பார்க்கலாம். நவீனமாக வெளியிட்டிருக்கின்ற சத்துவாக்களை ஒரு காரியாலயத்திலே வேலை செய்கின்ற ஒருவர் தனது சொந்த பாவனைக்காக வந்து காரியாலய தொலைபேசியை பார்க்கிறார். அவருடைய கையிலே அவருடைய தனிப்பட்ட ஹேண்ட்போன் இருக்கிறது என்றால் அவர் நிச்சயமாக அங்கு ஒரு பொதுசத்து புஷ்பிரயோகம் தோன்றுப்பார், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அவருக்கு அப்படியான தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தலாம் என்று தனிப்பட்ட அழைப்புகளையும் கூட அவருடைய காரியாலய அதாவது தொலைபேசியின் ஊடாக செய்யலாம் என்ற அனுமதி முன்கூட்டியே வழங்கப்பட்டிருந்தால் அதனை அவர் பாதத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. சில நேரங்களில் சொல்வார்கள் தங்களுடைய பிள்ளைகளை பாடசாலைக்கு அழைத்து செல்வதற்கு பாடசாலையிலிருந்து அழைத்து வருவதற்கும் காரியாலய வாகனத்தை சிலர் பயன்படுத்துகிறார்கள். உண்மையிலே அதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தால் அது நிச்சயமாக அனுமதிக்கப்படும், எந்த சந்தேகமும் கிடையாது. காரணம் வழங்கப்படாத விடத்தில் பாதிக்க முடியாது. நிச்சயமாக நான் ஒரு காரியாலயத்தை கொண்டிருக்கிறேன், வந்து தாள்கள் காகிதாதிகள் இருக்கலாம், முத்திரைகள் இருக்கலாம், பேய்கள் இருக்கலாம், அதன் எந்த ஒன்றையும் நான் எனது தனிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக நான் பயன்படுத்தக்கூடாது. அது என்னுடைய இனம் எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அந்த ஒரு பொறுத்துக்கு அவசியம் வாக்குச்சிருக்கிறேன். முதல் எந்த சந்தேகமும் இல்லை. அத்தையன் ஒருவரை நான் சந்தித்து இந்த விஷயத்தில், அதாவது எனக்கு தகுந்த ஒரு காரியாலயத்தில் ஒருவர் அலுவலக இருந்தார். அவர் பிரத்தியமாக இரண்டு ஃபைல் போட்டுகள் வைத்திருந்தார். ஒரு ஃபைல் போட்டில் பேங்கில் பஸ் ஒரு அரசாங்கத்துக்கு போகிறது, இன்னொரு அதாவது அவருடைய சொந்த தேவைக்கு அந்த பகல் வந்திருப்பார். அவர் மூட்டு மீன் பண்ணதாக கூறிக்கொண்டால் அசை சீரியலுக்கு மட்டும் அசை தொகையை அவர் பாருங்கள். அது போன்ற மேலையும் அவர் அப்படி பாருங்கள். நீங்கள் சொல்லுவது ஒரு முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர், முஸ்லீம் அல்லாதவர்களாக தான் முஸ்லீம்களிடம் இருக்க வேண்டிய பெயரை வைத்திருந்தார். அதாவது காரியாலயர்களுக்கு அவருடைய அசஸ்தான சசந்தவரிகளுக்கு காரியாலயத்தையும் அவர் காலத்திருந்திருந்தார். நிச்சயமாக உண்மையில் அப்படிப்பட்ட நாம் அவ்வப்போது சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் எல்லாம் இல்லை. ஆனால் ஒரு உண்மை தாங்க எல்லோருக்கும் வர வேண்டும் வளர வேண்டும் என்று நாம் மிகவும் ஆதரவு அடைகின்றோம். ஆனால் அமானத்தான் உலக இயக்கத்தின் சக்கரங்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். கடந்த நிகழ்ச்சியில் சொல்லாவது சொன்னார்கள், அமானத் நம்பிக்கை நாணயமாக நடக்கின்ற நிலையை சமூகத்துடன் வெளிப்பட்டு போகமாக இருந்தால் கியாமத்தை எதிர்பாருங்கள். எனவே நம்பிக்கை நாணயமாக நடப்பது என்பது ஒரு முஸ்லீமிடம் இருந்தாலும் மற்றும் அல்லாஹ்விடம் இருந்தாலும் உலகம் நீங்கள் பணத்தின் விமானோடு நம்பிக்கை நாணயமாக இருந்தால் கியாமத்தில் எடுத்து எடுக்கும் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே நான் நினைக்கின்ற இந்த உலகம் இயங்குகிறது என்றால் எடுத்த பொறுப்புகளை கவனமாக செய்கின்ற முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கலாம், முஸ்லீம்களாக இருக்கலாம்,
எனவே
நானும் பேசுகின்ற நான் கேட்கின்ற நீங்கள் நாம் எல்லோரும் அல்லாஹு தஆலா அவருடைய சன்னிதானத்துக்கு போயாக வேண்டும். உலக வாழ்க்கையோடு வாழ்க்கை முடிவடைய என்றால் எப்படியும் விளையாடி விட்டுப் போகலாம். யாருடைய கண்ணிலும் மண்ணை போகலாம். இவ்வளவு நியாயங்களையும் சொல்லலாம், எனக்கு அப்படி கிடைத்தது, எனக்கு இப்படி கிடைத்தது என்றெல்லாம் நியாயங்கள் சொன்னாலும் ஒவ்வொருவருடைய மனசாட்சியும் அதற்கு தெளிவான தலையை சொன்னோம். இவ்வளவு நியாயங்களை சொன்னாலும் அல்லாஹ்வுடைய சன்னதிக்கு சென்று நாங்கள் என்ன பதிலை இருக்காதவர்களை கொடுத்து இருக்கிறோம். நான் திரட்டி இருக்கின்ற இந்த ஆதரவுகள், நான் திரட்டி இருக்கின்ற இந்த சொத்துக்கள் செல்வங்கள் எல்லாம் ஹலாலான வியாபார முறையில் தானா வந்தது என்பதை சிந்திக்க வேண்டும். ஈமான் கொண்டவர்களே, அன்பானுக்கும் வைனுக்கும் விரிவாப்பில் உங்களுக்கு மத்தியில் உங்களுடைய சொத்துக்களை நீங்கள் அநியாயமாக நீங்கள் சாப்பிட வேண்டாம். ஆனால் வியாபாரம் இரண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் இல்லா அந்த தூண திஜாரத்தன் அன் தராலும் நீங்கள் வியாபாரம் செய்கின்ற போது லாபம் மட்டுமெல்லாம் பார்த்து வியாபாரம் அதற்கு அனுமதி இருக்கிறது. எனவே இப்படியெல்லாம் யார் மோசமான முறையிலே சாப்பிடுகிறார்களோ முன்மன் அக்குமுறலோடும் அநியாயத்தோடும் யார் இப்படி நடந்து கொள்கிறார்களோ அவங்க எங்க போவாங்க? அவர்களை நாங்கள் உலகத்தை நுழைவிப்போம் என்று சொல்லலாக சொன்னார்கள். கடைசியாக ஒரே ஒரு ஹதீஸை மாத்திரம் ஞாபகப்படுத்துகின்றோம். எந்த ஒரு பொறுப்புதாரியாக இருந்தும் முஸ்லீம்களுடைய பொறுப்பை யார் ஏற்றுக்கொள்கிறாரோ ஏற்றுக்கொண்டு கயமூத்து அவர் இறக்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த சமுதாயத்துக்கு துரோகம் செய்தவராக அவர் இறப்பாராக இருந்தால் ஹர்ரமல்லாஹு அலைஹி ஜன்னா, அவருக்கு அல்லாஹு தஆலா சுகத்தை ஹராமாக்குவான் என்று சொன்னார்கள். சமுதாயம் நம்பிக்கையான பள்ளியை பொறுப்பு கொடுக்கிறது, மதரசாவை பொறுப்பு கொடுக்கிறது, ஒரு அரசு ஆர்ப்பாட்ட நிறுவனத்தை பொறுப்பெடுக்கிறார்கள், ஒரு மதரசாவை, ஒரு ஸ்கூலை, இவற்றையெல்லாம் பொறுப்பெடுத்தது அந்த சமுதாயத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு. அந்த சமுதாயத்தை ஏமாற்றிவிட்டு ஒருவன் இறப்பாக இருந்தால் அவனுக்கு சோர்க்கம் கடமாக்கப்படும் என்று சொல்லலாம் சொன்னார்கள். அந்த சமய முகாரியை தடை செய்யப்பட்டது. எனவே எனக்கு என்னிடத்தில் ஒப்படைக்கின்ற பொறுப்புகளாக இருக்கலாம், அது சொத்துக்கு செய்வங்களாக இருக்கலாம், இவை அனைத்தையும் மிகவும் ஜாக்கிரதையாக நாங்கள் கையாளாத போது இமான் பாதிக்கப்படும், அல்லாஹ்வால பாதுகாக்க வேண்டும், நரகத்துக்கு போக வேண்டிய நிர்பந்தமான சூழ்நிலை ஏற்படும். எனவே அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற பயத்தோடு எங்கள் காரியங்களை நாம் செய்வதற்கான சக்தி அல்லாஹ்வுக்கான வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து மறுத்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏற்கனவே இதுவரை நாம் வக்ஃப் மற்றும் பரிசுத்துக்களை பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ற தலைப்பிலே இதுவரை பேசலாம். மாணவரைக்கும் பேசிக் கொண்டிருந்தோம் இந்த தலைப்பை. இது என்றோடு பேச முடிக்க முடியாது. இஸ்லாம் எதிர்வரும் காலங்களிலும் நாம் இந்த தலைப்பை விரைவாக ஆராய இருக்கின்றோம். வாரத்தில் வரும் ஐந்தாவது வாரத்தில் வரும் சிந்தனை கலாம் நிகழ்ந்த இந்த நிகழ்ச்சியை மேலாசாம் பேசுகின்ற நிகழ்ச்சியை நிர்வாகம் இன்றைய வலுவாளராக ஆசிரியர் அவர்களை கடந்து சிறப்பித்தார்கள். கலையகத்திலே பணியாற்றியவர்கள் பொதுமைப் பணியாளர் அஞ்சித் ஐயா, நிகழ்ச்சி அழைப்பாளர் சகோதரர் ரஸ்மின் மௌலானா, அறிவிப்பாளர் சகோதரி ஃபாத்திமா அரேசா அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சி நிறைவு செய்யும் ஒரு சிலர் ஒரு சிறிய துவா, அதாவது திருமதியில் ஒரு துவாவை பார்த்தேன் பரவசமடைந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடன் யாராவது பிரணம் வைக்கிற சமீபத்தில் வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இவ்வாறு சொன்னார்களாம், உன்னுடைய மார்க்கம் பாதுகாக்கப்படவும் உன்னிடம் நன்றி ஒப்படைக்கப்பட்ட பொருட்களை நீ பாதுகாத்துக் கொள்ளவும் உன்னுடைய வேலை வழிதனம் முடிந்துவிடவும் நான் அல்லாஹாலாவுடன் துவா செய்கின்றேன் என்று கோரி வலியுறுத்தி வைப்பார்களாம். எந்த தலைக்கத்தை நாங்களும் சற்று மேற்கொள்ள யோசிப்போமா? எஸ் முகமது ஹனீஃபா விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.